விவசாயிகளை ரொம்ப அச்சத்திற்கு உட்படுத்துகிறாரா வெங்கட்ராமன்? எச்சரிக்கை செய்கிறார் வெங்கட்ராமன். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்னனுடைய ஆய்வே, அந்த நோபல் பரிசுக்கான ஆய்வே என்னென்னா, வங்காள பஞ்சம்னு சொன்ன காலம் இருக்குல்ல, விளைச்சல் என்பது முதன்மையான பிரச்சனை அல்ல, விளைச்சல் குறைவு என்பது முதன்மையான பிரச்சனை அல்ல, பதுக்கல் என்பது தான் முதன்மையான. இப்போதான் அதிகமான சுதந்திரம் இருக்குன்னு அரசு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இது விவசாயிகளுக்கான சுதந்திரம் அல்ல, கார்பரேட்டுகளுக்கான சுதந்திரம். இதில் வந்து இந்த வேளாண்மை தொடர்பாகவும் உள்நாட்டு வேளாண் உற்பத்தி பொருளுடைய விற்பனை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசு மாநில அரசுக்கு இருந்த அதிகாரத்தை ஒரே ஸ்டோக்கில் இந்திய அரசு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு 100 வாழைப்பழத்து வச்சு 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்போம், விவசாயிக்கு என்ன கிடைக்கும்? பிரைவேட்டு கொடுத்தா அப்படி தான் நடக்கும். இந்த வியாபாரில 800 வியாபாரி, இந்த வியாபாரில 800 வியாபாரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதுங்க? ஆக மாட்டான். அதை வந்து அவர்களை கொத்தடிமையாக ஆக்குவதற்கு தான் அது பயன்படும். நல்ல வார்த்தைகளில் சொல்கிறாங்க, நேர் எதிரான விளைவுகளை உண்டாக்கும். உணவுப் பொருள் வாணிபக் கழகம்னு இருக்குல்ல, இந்த வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யக்கூடிய நிலையங்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய தற்சார்பானது அல்ல. அது இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு நெல் வேணும்னு சொல்கிறானோ அதை கொள்முதல் செய்து கொடுக்கக்கூடிய ஏஜென்ட். இவன் இது இருக்கிற குடோன் எல்லாமே பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டுருக்காங்க. கார்கில் போகிற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, இந்த கொள்முதல் நின்றுச்சுன்னா அதனுடைய பொருள் என்ன? ரேஷன் கடைக்கு எங்கேருந்து அரிசி வரும்? ரேஷன் கடையை மூட போகிறாங்க. நான் படிக்காத தன்னுடைய பெற்றோர்களுக்கு உழவர் வீட்டு பிள்ளைகள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாலே தவிர இந்த வேளாண்மையை பாதுகாக்க முடியாது, உழவர்களை பாதுகாக்க முடியாது. இந்த உழவர்களுக்கு நேர் எதிரானது தான் அரசாங்கம். இதெல்லாமே இந்த அரசியல் கட்சிகள் இது எல்லாமே ஒரு காலத்தில் என்னென்னா மிட்டா மிராசுகள் இருந்தார்கள், வாண்டியார் இருந்தார், மூப்பனார் இருந்தாலும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள், வேளாண்மைக்கு எதிராக உழவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. உழவர் வீட்டு பிள்ளைகள் அந்த கட்சி கொடி கட்டின வண்டியில் ஏறிக்கிட்டு இந்த படை போதுமானு போறையில் இலவச அரிசி கொடுப்பாங்க, கட்சிக்கு வந்தா இந்த சின்னம் ஜெயிச்சா இந்த சின்னம் சொல்லாத. உன்னுடைய அப்பனை கொலையரிக்கிறாய்ன்னு அர்த்தம், உன்னுடைய குடும்பத்தை நீ அழிக்கிறாய்ன்னு அர்த்தம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகிர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழக உழவர் முன்னணியினுடைய தலைமை ஆலோசகர், மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமே நலமே, மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக. அந்த அறிக்கையில் நீங்கள் தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கீங்க, வேளாண் கொள்முதலும் இல்லை, ரேஷன் கடையும் இல்லை அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறீங்க. விவசாயிகளை ரொம்ப அச்சத்திற்கு உட்படுத்துகிறாரா வெங்கட்ராமன்? எச்சரிக்கை செய்கிறார் வெங்கட்ராமன். ஏன் அப்படின்னா, இந்த இன்றைக்கி 3 அவசர சட்டங்கள் ஏற்கனவே ஜூன் 3ஆம் தேதி இதை பிறப்பித்தாங்க. இப்போ நாடாளுமன்ற தொடரில் அதை நிலையான சட்டமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த சட்டத்தை ஒட்டி பஞ்சாப்லேருந்து அந்த கௌர் பாதல் அந்த அம்மையார் அமைச்சரவையிலேருந்து விலகி இருக்கிறாங்க. அகாலிதள் அமைப்பை சேர்ந்தவங்க அங்கே வடநாட்டில் சில இடங்களில் விவசாயிகள் போராட்டம், பஞ்சாப் ஹரியானா மட்டும் போராட்டம் நடந்தது, பஞ்சாப் ஹரியானாலும் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா, 3 அவசர சட்டங்கள் ஒரே கொத்தா போட்டாங்க. அதில் ஒன்று வந்து இந்த இன்றியமையா பண்டங்கள் அப்படிங்கிற இன்றியமையா சட்டம் இருக்குது, இன்றியமையா பண்டங்கள் சட்டம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அந்த சட்டங்களில் எதெல்லாம் இன்றியமையாத பொருள்கள் என்பது ஒரு பட்டியல் இருக்குது. கிட்டத்தட்ட முக்கியமான எல்லா பொருள்களையும் எண்ணிக்கிட்டாங்க. அதாவது உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு பொருட்கள், அப்புறம் அந்த பருப்பு வகைகள், அதே போல் உருளைக்கிழங்கு, வெங்காயம், இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரோக்கில் இன்றியமையாத பொருள்கள் வந்து பட்டியல் நீக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் இது வந்து இப்போ ஏதாவது ஒரு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா திரும்ப இன்றியமையாத பொருள்கள் சட்டத்தில் நம்ம சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீக்கப்படுவது என்பது நிரந்தரமானதாகவும், அதிலிருந்து சேர்த்து கொள்ளப்படுவது என்பது தற்காலிகமானதாகவும் இப்போ மாற்றிட்டாங்க. அப்படி இப்போ பண்ணுறதுக்கு அவங்க காரணம் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து இது நிறையா விளைஞ்சிட்ருக்குது, இப்போ ஒன்றும் சர்ப்ளஸாக மாறிட்டோம். அதனால் இப்போ ஒன்று அந்த பழைய காலத்தில் இதெல்லாம் தட்டுப்பாடாக இருந்தபோது, விளைச்சல் குறைவாக இருந்தபோது நம்ம இதெல்லாம் பண்ணோம். இது ரொம்ப காலமாக சொல்லப்படுகிற ஒரு பொய் இது. நீங்கள் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்னனுடைய ஆய்வே, அந்த நோபல் பரிசுக்கான ஆய்வே என்னென்னா, பஞ்சம், அந்த வங்காள பஞ்சம்னு சொன்ன காலம் இருக்குல்ல, அந்த காலத்திலேயே
விளைச்சல் என்பது முதன்மையான பிரச்சனை அல்ல. விளைச்சல் குறைவு என்பது முதன்மையான பிரச்சனை அல்ல. பதுக்கல் என்பது தான் முதன்மையான பிரச்சனை என்பது எப்போ வெள்ளைக்கார பிரிவில் அந்த 46லேயே அவர் அது 36லேயே அது எழுதினார். அதுதான் பிறகு நோபல் பரிசு வாங்கினார். பெரும்பாலான காலங்களில் அதுதான். ஏன் அப்படின்னா விளைச்சல் குறைவாக இருக்கிற காலத்தில் இயல்பாக இறக்குமதி பண்ணி அதை சரி பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் விலையை ஏறுமே தவிர மற்றபடி பிரச்சனை இருக்காது. இது வந்து இது ஒரு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது புதிய செய்தி கிடையாது. இப்போ அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது வந்து ஒரு புதிய செய்தி கிடையாது. அப்போ வந்து இதை வைத்து வந்து நாங்கள் எல்லாத்தையுமே இன்றையமையா பண்ணங்கள்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது பதுக்கல் வியாபாரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். இந்த அறிக்கை அந்த அவசர சட்டத்தினுடைய நோக்க உரையிலேயே அவங்க கேபினட் கமிட்டி கேபினட்டில் முடிவெடுக்கும் போது அறிக்கை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது விவசாயிகளுக்கு பயன்படும் என்பது அல்ல. நீங்கள் அந்த அவசர சட்டத்தினுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் வந்து பன்னாட்டு வணிகர்களும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் எந்த தடையும் இல்லாமல் இந்த உணவு வர்த்தகத்தில் வரலாம், அதற்கு வந்து எளிமைப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நோக்கம். இல்லைங்க, அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, முதல் அவசர மசோதா பார்த்தீங்கன்னா அதில் பேரையும் கொடுத்துருக்குறாங்க, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அதுதான் 2021ங்கிறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, விளைபொருட்களை உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லவும் விவசாயிகளுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக முழு சுதந்திரம் அளிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ தான் அதிகமான சுதந்திரம் இருக்குதுன்னு அரசு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இது விவசாயிகளுக்கான சுதந்திரம் அல்ல, கார்ப்பரேட்டுகளுக்கான சுதந்திரம். ஏன்னா விற்கிறவர் விவசாயி, வாங்குறவர் கார்ப்பரேட், ரெண்டு பேரும் சமமானவர்கள் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கலை யதார்த்தத்தை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதுனா, இப்போ தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்கள்லையும் இதை விட அந்த மோசம்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா சராசரி நில உடைமை, நான் வந்து அரசாங்கத்தினுடைய புள்ளிய ஒருத்தர் தான் சொல்கிறேன், இந்திய அரசாங்கமும் அதான் சொல்லுது, தமிழ்நாடு அரசாங்கமும் சொல்லுது, எக்கனாமிக் சர்வே கடைசியாக வந்த எக்கனாமிக் சர்வே அதான் சொல்லுது. தமிழ்நாட்டினுடைய சராசரி நில உடைமை அளவு 2.5 ஏக்கர், ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கர். இந்த 50 ஏக்கர் 60 ஏக்கர்னு வச்சுட்டுருக்கிறவங்க நம்ம ஊரில் நில உடைமை உண்டு, விரல் ஒட்டி எண்ணிடலாம். ரொம்ப கம்மி, ரொம்ப மிக கம்மி. இந்த பெரிய இப்போ நீங்கள் மடங்கள், சர்ச்சுகள் இந்த மாதிரி சில இடத்துல வந்து நிறுவன நிலவுடைமையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தனி நபர்கள்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தான் சராசரியானது. இந்த சராசரியான 2.5 ஏக்கர் நிலவுடைமையாளர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட சம அளவில் பேரம் பேசக்கூடிய அதிகாரமுடையவராக உரிமையுடையவராக இருப்பார் என்பது ஒரு ஃப்ராட். சுதந்திரமாக நீங்கள் அதாவது சாட்டையை எடுத்து கொடுக்க எவன் அடிக்கலான்னு நான் சாட்டையை தேர்ந்தெடுக்கிறேங்கிறது தான். அடி வாங்குறவன் இந்த சாட்டையால் அடிக்காதீங்க அந்த சாட்டையால் அடிங்கன்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் தானே தவிர, இது வந்து விவசாயிகளுக்கான சுதந்திரம் கிடையாது, கார்ப்பரேட்டுகளுக்கான சுதந்திரம் தான். தங்கு தடையற்று கார்ப்பரேட்டுகள் வாங்குவதற்கான ஏற்பாடு தான் 1. ரெண்டாவது, இதில் வந்து இந்த வேளாண்மை தொடர்பாகவும் உள்நாட்டு வேளாண் உற்பத்தி பொருளுடைய விற்பனை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசு மாநில அரசுக்கு இருந்த அதிகாரத்தை ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்திய அரசு எடுத்துகிட்டு போயிடும். விவசாயிகளையும் அடிக்கிறார்கள், மாநில உரிமையும் பறிக்கிறார்கள். இல்லை, இப்போ இந்த விவசாயம் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கணும், இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு நலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறாங்க. இது தமிழக அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்வதை போல் பார்த்தா இந்தியா முழுக்க எதிர்ப்பு வந்திருக்கணும். ஆனால் இப்போ பஞ்சாப், ஹரியானா போன்ற மாவட்டங்களில் மட்டும் தான் எதிர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னா இது விவசாயிகளுக்கு ஆதரவாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வருது. அது ஒரு இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மோடி அரசு. ஒவ்வொரு குண்டுக்குமே மக்கள் ஏன் ரியாக்ட் பண்ணலை, எனவே அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற பொருள் கொள்ளவே முடியாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்ஷனும் போராடி போராடி களைச்சி போயிருக்கிறாங்க. இது ஏன்னா நேற்றைக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறோம், முடிஞ்ச பிறகு இன்றைக்கி ஒரு சட்டம் போடுறாங்கன்னா உடனே இன்றைக்கி ஏன் போராடல, விவசாயிகள் ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு இந்த செய்தி புரிவதற்கு கொஞ்சம் காலம் கூட ஆகும். ஏன் பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் வந்து உடனடியாக போராடுறாங்க அப்படின்னா, அதனுடைய முதன்மையான கட்சி அகாலி தள் என்பது வந்து உழவர்களை சார்ந்திருக்கிற கட்சி. அங்கே சீக்கியர்கள் சொன்னாலும் உழவர்கள் சொன்னாலும் ஒன்று தான், இந்துக்கள்னு சொன்னாலும் வணிகர்கள் சொன்னாலும் ஒன்று தான். எனவே அது அப்படி தான் அங்கே இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்தியா முழுமைக்குமான அரிசி தேவையில் நெல் தேவையில் அதிக பங்களிப்பு செய்வது அந்த அரிசி உணவை உண்ணாத பஞ்சாப்பும் ஹரியானாவும் தான். இது வந்து இந்த பசுமை புரட்சி அந்த சூதாட்டத்தின் மூலமாக சிக்க வைக்கப்பட்ட ஒரு உண்மை. யாரெல்லாம் அந்த நெல்லை அரிசியை சாப்பிடுகிறார்களோ அந்த ஊரில் வந்து நெல் விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் கோதுமையை சாப்பிடுகிறவர்கள்
நெல்லை அதிகம் உற்பத்தி செய்கிறார்கள் என்பது வந்து பசுமை புரட்சியில் செய்யப்பட்ட ஒரு திருமுறைகளான ஒரு வளர்ச்சி. இப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னா, அவர்கள் ஒவ்வொரு மணியையும் சந்தைக்காகத்தான் உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு 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 மணியை கூட அவங்க சாப்பிட போகிறதில்ல. அப்போ வந்து சந்தை வந்து அவர்கள் கையை விட்டு போவது என்பதை அவர்கள் இயல்பாக உணர்வதால் தான் அவர்கள் போராடுகிறார்கள். மற்ற விவசாயிகள்னா அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு பகுதி, பெரும்பகுதி விற்பனை. ஒன்று அது அதனுடைய பொருளாதார நிலைமை அப்படி. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரச்சனைகளில் போராடிட்டு இருக்கும்போது அது ஒன்று. மூணாவது வந்து இந்த செய்திகள் அவங்களுடைய கவனத்துக்கு வருவதற்கும் அவர்களுக்கான உழவர்களுக்கான அமைப்பு என்பது மிக பலவீனமானது. தமிழ்நாட்டில் வெறும் லெட்டர்பாடு சங்கங்கள் தான் அதிகம். அப்போ வந்து அதை பற்றிய செய்திகள் கொண்டு போகிறதுக்கு தாமதமாகும். நாலாவது விஷயம் என்னென்னா, ஊடகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை கொண்டு வருவதே இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமான கோழி சண்டை மாதிரி அதை குடும்ப சண்டையை வச்சு பிரச்சனையாக்கிட்டு அதை பெரிதுபடுத்தி அதையே ஊடகத்தில் பேசும்போது மக்களுடைய கவனம் அதுக்கு போகிறதில்லை. ஆறாவது, கட்சிகள் உழவர்கள் பிரச்சனையை முதன்மையாக எடுப்பதே கிடையாது. திமுக வந்து எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, குரல் கொடுத்துருக்குறாங்க. அதான் இந்த சட்டம் நிறைவேற அன்றைக்கி அவங்களுடைய அறிக்கை அவ்வளோதான், அவங்களுடைய வேலை அவ்வளோதான். அவங்களுக்கு விவசாய அணின்னு வச்சுருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய கட்சின்றாங்க, கிராமத்தை சார்ந்தால் அந்த கட்சி இருக்குது. ஆனால் அவர்கள் அதுக்காக உழவர்களுக்காக போராட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்த தேர்தல் கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக போன்ற முதன்மையான தேர்தல் கட்சிகள் கிராமத்தை நம்பி இருப்பார்கள், ஆனால் வேளாண்மையை நம்பி இல்லை. அவர்கள் கிராமத்தில் இருக்கிற அவர்களுடைய இடைப்பட்ட தலைவர்கள், இப்போ மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மாதிரி ஆட்கள்லாம் என்னென்னா, அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து வியாபாரம் செய்பவர்கள். வேளாண்மை விட்டு விளவர்கள் வெளியே போனால் அந்த வேளாண் நிலத்தை ஃப்ளாட் போட்டு விற்பனை செய்யக்கூடிய மனை வியாபாரிகள். எனவே வேளாண்மைக்கு எதிரான நிலை தான் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவருடைய இயல்பான இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, ஆற்றுல தண்ணி வரலன்னா மணல் எடுக்கலாம். விவசாயத்தை விட்டு வேளாண்மை விட்டு விவசாயிகள் வெளியே போயிட்டான்னா அந்த நிலம் வந்து மனையாக போட்டு விற்கலாம். இவர்கள் தான் கட்சிகளின் தலைவர்கள். இந்த படை போதுமான ஆட்களை அழைச்சிட்டு வரவர்கள் இந்த பணத்தை வைத்து தான் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வேளாண்மைக்கு எதிரான இன்ட்ரெஸ்ட் தான். அவருடைய நலன் என்பதும் வேளாண்மை நலனும் விவசாயிகள் நலனும் எதிரெதிரானது. இப்போ இவர்கள் வந்து என்னென்னா, ஒரு கட்சி நடத்துறதுனால ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுலேயும் கூட இன்றைக்கி ஸ்டாலினுடைய இது என்ன, திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இது அதிமுக ஆதரித்தது என்பது தான் அவருடைய மெயின் அட்டாக்கே தவிர, கொண்டு வந்த மோடி ஆட்சி முதன்மையான பிரச்சனை இல்லை. ஒரு இந்த அறிக்கையை பார்த்தாலே தெரியும், அது அவ்வளோதான். இவர்களுக்குள்ள சண்டையாக அதை மாற்றி கொள்வார்கள், அவ்வளோதான். இப்போ ரொம்ப குறிப்பாக இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு, அந்த சட்டத்தை பொறுத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசுகளால் இயக்கப்படக்கூடிய விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வெளியில் வந்து பொருட்களை விற்பதற்கு இந்த சட்டத்தை மூலமாக வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, தங்களுடைய பொருட்களுக்கு விவசாயிகள் கூடுதல் விலைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு மறுதளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஒன்றுமே இல்லை, கடைந்தெடுத்த பொய் இது. இல்லை, இப்போ அதுக்கு வெளியே விற்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஏன் பிரச்சனை என்னன்னாக்க, ஏன் வெளியே விற்கலாம்னு சொல்கிறாங்க? நீங்கள் வெளியே விற்க முடியாமல் தான் உழவர்கள் நீங்கள் வந்து கொள்முதலை அரசாங்கம் செய்யுங்கன்னு நிரந்தரமாக போராடி, இங்கே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் நிலையங்கள் எப்படி அமைச்சிச்சு? இவர்கள் விளைவித்த நெல்லை இவர்கள் வந்து பேரம் பேசி வியாபாரிகள்கிட்ட நல்ல விலைக்கு விற்க முடியாது, லாபமான விலைக்கு விற்க முடியாது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு கோரிக்கை வருது. ஒன்று வந்து அது நாராயணசாமி நாயுடு காலத்தில் மிக உச்சத்தில் அந்த போராட்டம் நடந்து தான் அதன் பிறகு அது சகஜமாச்சு. எல்லா டெல்டா மாவட்டங்கள், டெல்டாக்கு வெளியில் சில மாவட்டங்கள்லையும் கூட அரசாங்கமே கொள்முதல் நிலையங்களை, டைரக்ட் பர்ச்சேசிங் சென்டர் அப்படின்னு வச்சு தமிழ்நாடு உணவு தானிய கழகத்தின் மூலமாக அதை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து, குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை அரசாங்கம் அறிவிக்குது, ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்குது. இந்த ரெண்டும் இல்லைன்னா விவசாயிகள் சந்தையிலிருந்து நசுக்கப்படுவார்கள். ஏன்னா வியாபாரிகள் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அடுத்தது இவர்கள் 2 ஏக்கர் காரங்க, இவங்களுக்கு வந்து பெரிய முதலீடு போட்டு காத்திருந்து அந்த லாபத்தை பெறுவதற்கு வெயிட் பண்ணவே முடியாது. விளைவித்த உடனே வித்தாகும். இவங்களுக்கு வந்து இப்போ அண்மை காலமாக என்ன ஆகிடுச்சுன்னா, இன்னொரு கூடுதல் பிரச்சனை, கூட்டுறவு வங்கிகள்லேருந்து இவங்களுக்கு தாராளமாக கடன் கிடைக்கிறது இல்லை, அரசு வங்கிகள் கொடுப்பதே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தனியார்கள்ட்ட இவங்க வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. இதை விளைவித்த உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு அவங்க உடனே கடன் அடைக்கிறது, இல்லைன்னா அவங்க களத்தில் வந்து ஆள் நிற்பான். அது விவசாயிகள், மற்ற நகரப்புறத்து மக்களை விட விவசாயிகள் அவர் அவமானமாக கருதுவார்கள். அதனால தான் தற்கொலை அதிகம் வருது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது இவர்களுக்கு பேரம் பேசும் சக்தி கிடையாது. இந்த பொருளை வந்து இப்போ கொஞ்சம் இன்றைக்கி விலை குறைவாக இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து விற்போம் அப்படின்னு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வீடே கிடையாது இவங்களுக்கு. இவங்களுடைய வீடே சின்ன வீடு, இவங்களுடைய மூட்டையை வச்சு அடுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் அதையும் தாண்டி என்ன விஷயம்னா,
அந்த களத்திலிருந்து மூட்டையை அடுக்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு அதற்கான கூலி கொடுப்பதற்கு கூட இவங்க லாபம் கிடைக்காது. அதனால் என்னவா இருந்தாலும் அங்கேயே விற்றுடுவோம்னு நினைப்பாங்க. அது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அப்போ நீண்ட காலத்தை போராட்டத்துக்கு பிறகு அரசாங்கமே கொள்முதல் நிலையத்தை வைப்பது, அரசாங்கமே குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிப்பது, அதனுடைய அடிப்படையில் கொள்முதல் செய்யும்போது அதுக்கு கீழே விலை விழுந்துறது. வெளியில் வியாபாரிகள்கிட்ட எப்போ இதுக்கு கீழே வெளியில் வியாபாரிகிட்ட விற்கிறாங்க விற்க வேண்டிய தேவை இருக்குது, எப்போ அது வந்து லாபமாக இருக்கும்னா அடிப்படை ஆதார விலையை வந்து அரசாங்கம் அறிவிக்கிற போதும் அரசாங்கம் முதன்மையாக கொள்முதல் செய்யும் போதும் வியாபாரிகள்கிட்ட இவங்கள்ட்ட பேரம் இதுக்கு கீழே விற்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட வர வேண்டிய டிபிசியில் போட்டுருவேன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அதை காலி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் விற்றுக்கலாம் அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வந்து வியாபாரிகள்கிட்ட ஏற்கனவே இருந்த நிலைமையை போல அந்த வியாபாரிகளுடைய மெர்சி அவங்களுடைய தயவுக்கு உழவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதாவது இதுலையுமே இன்னுமே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகுறீங்க. ஓ ஆமாம், இப்போ நீங்கள் நீங்கள் நேர கிராமத்தில் போய் பாருங்கள், அந்த கொள்முதல் நிலையம் இல்லாத கிராமங்களில் போய் பாருங்கள், எல்லா மாவட்டத்துலையும் இல்லை, அந்த அந்த இடத்துலலாம் பாருங்கள், கிடைச்ச வியாபாரிகிட்ட விற்பாங்க. அந்த வியாபாரிகள் டெல்டாவில் இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகள் வந்து விவசாயிகள் பேரால் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்போ வியாபாரிகள் அவங்கள்ட்ட வாங்கினதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை தாண்டி இங்கே கிடைக்குது, அப்போ எவ்வளவு கீழ் ரேட்டுக்கு விவசாயி கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் சாதாரணமாக பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு குளித்தலையில் அல்லது மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 வாழைப்பழத்தை வச்சுட்டு 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருப்பான் இந்த பையன். விவசாயிக்கு என்ன கிடைக்கும், ப்ரைவேட்டு கொடுத்தா அப்படி தான் நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணது அரசாங்கம் கொள்முதலுக்கான அடிப்படை ஆதார விலையை தீர்மானிக்குதுன்னு சொன்னாலே தவிர விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்கும். இப்பயும் லாபகரமான விலை கிடைக்கல, அரசாங்கம் தீர்மானிக்கிற வேலை என்பது எனக்கு சந்தேகம்னா, அரசாங்கம் கொள்முதல் பண்ணாலும் லாபம் இல்லை அப்படிங்கிறீங்க, இப்ப அதை தவிர்த்துட்டு பொதுவாக வெளியில கொடுத்தாலும் லாபம் இருக்காது, அதை விட லாபம், அதை விட வீழ்ச்சியா இருக்கிறனா இப்ப குறைந்தபட்சம் திரும்ப விவசாயம் பண்ண முடியுதுங்கிற அளவுக்காவது ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுவும் போயிடும். இது இவரோட கொள்கை என்ன, இப்ப விவசாயிகள் நலன் சார்ந்து இல்லையா? கட்டாயமே கிடையாது. கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் சார்ந்ததை தவிர இது விவசாயிகள் நலன் சார்ந்தது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ மூன்றாவது சட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலை உத்தரவாதம் விவசாய சேவைகள் ஒப்பந்தம் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த மூன்றாவது சட்டத்தின் மூலமாக விவசாய கான்ட்ராக்டுகளுக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படி மறுக்கிறீங்க? இது என்ன பண்ண சொல்லுது, அதாவது கான்ட்ராக்டுகளுக்கு யாருக்கு யாரோட கான்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறாங்க? விவசாயி விவசாயி கான்ட்ராக்ட் பண்ண போகிறாரா, இல்லை கூட்டுறவு சங்கம் அமைக்க போகிறாரா? இல்லை, இந்த விவசாயி பெரிய வணிகர்கள்ட்ட கான்ட்ராக்ட் போட போறாரு, அந்த கான்ட்ராக்டுக்கு உத்தரவாதம் பாதுகாப்பு கிடைக்குது. அப்ப அது வராது, வராது. இப்ப நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இப்ப கிராமத்துல போய் சாதாரணமா பாருங்க, எல்லாருக்கும் தெரியாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன விவசாயிகளா இருக்கிறதுனால அந்த பெரிய கம்பெனிகள்ட்ட அல்லது வணிகர்கள்ட்ட கான்ட்ராக்ட் போடும்போது ரெண்டு பேர் பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடிய யார் வியாபாரிகள் செய்யக்கூடிய அல்லது கான்ட்ராக்ட் செய்ய ஏற்கக்கூடிய கம்பெனிகள் சொல்லக்கூடிய பயிர் தான் இவங்க பயிர் பண்ண முடியும். ஏன்னா இதுதான்ப்பா போக முடியும், இதான் நான் வாங்கிக்க முடியும், இதை பண்ணுமா ஒன்று அது சரி ரைட்டு, எதாவது வேளாண்மை பண்ணால் வியாபாரம் அது கிடைக்குது அப்படின்னா பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, முதல்ல ஒரு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கடன் வாங்காமல் பண்ணிக்கிறது, அதை வந்து பின்னால் கழிச்சிக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டாலே அவருக்கு ஒத்துழைமை ஆயிடுவார், அவரை தாண்டி எங்கேயும் விற்க முடியாது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் மோடி இந்த இந்த வியாபாரம்ல 100 வியாபாரி, இந்த வியாபாரம்ல 100 வியாபாரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னார். ஆக மாட்டான், அதை வந்து அவர்களை கொத்தடிமையாக ஆக்குவதற்கு தான் அது பயன்படும். நல்ல வார்த்தைகளில் சொல்கிறாங்க, நேர் எதிரான விளைவுகளை உண்டாக்கும். நீங்கள் தொடர்ந்து இவங்களுடைய கொள்கை என்னங்க, நீங்கள் மன்மோகன் சிங்காக இருக்கும்போதும் அதுதான், இவங்களும் அதுதான். இவருடைய கொள்கையெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லப்போனால், வேளாண்மையிலிருந்து உழவர்களை வெளியேற்றுவது தான் இவர்களுடைய வேளாண்மை கொள்கை. கடல் பரப்பிலிருந்து மீனவர்களை வெளியேற்றுவது தான் இவர்களுடைய கடல்சார் கொள்கை. இந்த சிறு வணிகர்களை, மண்ணின் சிறு வணிகர்களை இந்த வியாபாரத்திலிருந்து வெளியேற்றுவது தான் இவர்களுடைய வணிகக் கொள்கை. சிறு தொழில் முனைவோரை தொழில் வளத்திலிருந்து வெளியேற்றுவது என்பது தான் இவர்களுடைய தொழில் கொள்கை. இதுதான் உண்மை. மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுவது தான் இவருடைய கல்விக் கொள்கை. ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிடைக்கலாம், நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலாம், போகலாம் வரலாம் சொல்கிறது. விவசாயம் ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறாரு பிரதமர் மோடி. இந்த மாதிரி வாய்ப்பை விட்டுறக்கூடாது, எதிர்கட்சிகள் இதன் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை எதிர்ப்பவர்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. யார் இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்க, அது வந்து யாராக இருந்தாலும் அது அரசியல் செய்கிறீங்க அரசியல் செய்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் இருக்குது? இந்திய அரசியல் கூட இருக்கிற அக்காலி தலையாக வெளியே போகுது. எதிர்கட்சி என்ன அரசியல் செய்யுது? எதிர்கட்சி என்ன பெரிய காங்கிரஸ் பெருசாக எடுத்து விட்டாங்க, ஒன்றும் கிடையாது. அக்காலி தலையில் வெளியே போகுது. உங்கள் கூட்டணியில் மந்திரி பதவியோடு இருக்கிறவங்க ஏன் போகிறாங்க வெளியில்? என்ன அரசியல் செய்கிறதுக்கு போகிறாங்களா அவங்க?
அப்போ அரசியல் செய்யறதுங்கிறது மறுபக்கம் என்ன, அதிகம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த மக்களுக்கு அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா இந்த பிரச்சனையில் நிற்கணும், அதான் அர்த்தம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதான் பொருள் அதுக்கு. அப்புறம் என்ன இருக்குது, அதில் அரசியல் செய்கிறது என்ன கிடைக்குது. உலக வர்த்தக கழகத்திற்குமே இதற்குமே ஒரு மிகப்பெரிய நீண்ட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாரு திரு வெங்கட்ராமன் அவர்கள். எப்படி இதை ஒப்புமைப்படுத்துறீங்க? டபிள்யூடிஓவில் இவங்க வந்து உலக வர்த்தக கழகத்தில் இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிரிகள் நிர்மலா சீதாராமன் வந்து வணிக அமைச்சராக இருந்தாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டாங்க, அதில் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னா இது ரெண்டு விளைவுகள் அதில் வரப்போகுது. ஒன்று, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் நீங்கள் வந்து உழவர்களுக்கு வேளாண் மானியம்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது மானியத்தில் வந்து மின்சாரம் கொடுக்குறதோ, மானியத்தில் வந்து இடுபொருள்கள் கொடுக்குறதோ, வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து அவர்கள்ட்ட வந்து கொள்முதல் செய்வதோ கூடாது. மானியமே கொடுக்காதீங்க, எந்த வகையான மானியமும் கொடுக்கக்கூடாது. சந்தையினுடைய விதிக்கு அவர்களை விடுங்கிறாங்க. சந்தையினுடைய விதிக்கு அவங்க விடுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ அமெரிக்காவிலேயோ சின்ன விவசாயி என்பதே, இப்போ நீங்கள் ஒரு சிறு விவசாயின்னு சொல்லுவான், சரி 500 ஏக்கருக்கு குறையாதவர் தான், அங்கெல்லாம் சிறு விவசாயி தான். நீங்கள் வந்து இந்த 2.5 ஏக்கர் ஆழம் 500 ஏக்கர், ஆமாம், நீங்கள் வந்து ராக்ஃபெல்லர் வந்து அங்கே மானியம் வாங்கிட்டு இருக்கிறாரு, எலிசபெத் ராணி வாங்கிட்டுருக்குது. அவங்களுக்கு வந்து அதுக்கு பேர் என்னென்னா ஆம்பர் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் கைட் பண்ணுறாங்க சேட்டலைட் மூலமாக. இது பண்ணி இந்த வேளாண்மை விளைபொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா நாளைக்கு நல்ல விலை கிடைக்கும், இது இப்போ நிறையா உற்பத்தி ஆகிடுச்சு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி நிறுத்துங்கன்னு சொல்லும்போது சில நிலங்களில் சில விளைபொருள் தான் விளையும். அப்போ அவங்க என்ன வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னால், நீ தரிசு போடு, தரிசு மானியம்னு கொடுக்குறான், அதுதான் ப்ரௌன் பாக்ஸ்னு பேர், தரிசு மானியம். நீ 1 வருஷம் நீங்கள் எந்த விளைவும் பண்ணாமல் நீங்கள் நிறுத்திடுங்க, அந்த ஆவரேஜ் விளைச்சலுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படி பண்ணுறான். க்ரீன் பாக்ஸ்னு பேர், யாருக்குமே அங்கே நஷ்டம் இல்லாமல் இருக்கும், ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் என்பது தான் சகஜமான நில உடைமை. ராக்ஃபெல்லர் அங்கே நில, அவர் பேர் விவசாயின்னு பேர், எலிசபெத் ராணிக்கு விவசாயின்னு பேர். இங்கே நீங்கள் வந்து எடப்பாடி விவசாயின்னு சொன்னால் கூட அவர்த்தையும் 10 ஏக்கருக்கு மேலே இருக்காது. அப்போ வந்து என்ன விஷயம்னா, இந்த 2.5 ஏக்கர் ஆட்களுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரொடெக்ஷனும் இதில் கிடையாது. ஒன்று, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மானியங்களை ஒன்று ஒன்றா வெட்டுவது என்பதை ஒத்துக்கொண்டு வந்து விட்டார்கள், அதை செய்கிறாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த பக்கம் என்னதில், அரசாங்கம் தன்னை கொள்முதலிருந்து வெளியேறுகிறது. இல்லை, எல்லா நாடுகளுமே இதற்கு ஒத்துசைவு கொடுத்துட்டாங்களே, எல்லா நாடும் கொடுக்கல. என்ன சிக்கல்னா, கேப்டன் ரிசைன் பண்ணிட்டார், அதான் விஷயம். இப்போ இந்தியா என்ற நாட்டை நம்பித்தான் சின்ன சின்ன நாடுகள் அணிவகுத்தார்கள் டபிள்யூடிஓவில். திடீர்னு அவர்களெல்லாம் கைவிட்டுட்டு இந்தியா வெளியே வந்துருச்சு, அதை ஒத்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ அவன் தவிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க உலக அரங்கத்துக்குள்ளே இப்படி ஒரு அணிவகுப்பு பண்ணால் தான் பெரிய நாடுகளை சந்திக்க முடியும். அதை இந்தியா தலைமை தாங்கன்னு நம்பினாங்க. இந்தியா தலைமையில் தான் நிறையா நாடுகள் இருந்துச்சு, அந்த நாடுகள்லாம் இப்போ தலைமையேற்று தவிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க, அர்த்தம் கிடையாது. சாட்டை அடித்து நீ கையெழுத்து போடுங்கிறான், அந்த மாதிரியான விஷயம் நிலையாது. அது அவன் இன்னும் கூட ஏற்றுக்கல அவங்கன்னு வச்சுக்கணும், ஆனால் அடுத்த சைடில் அது அடுத்த ரவுண்டில் அதை ஏற்றுக்கல வேண்டிய நிலைமை வரும் அவங்க. இப்போ இது இந்த கொள்முதல் நிறுத்திட்டா என்ன, இது வந்து இப்போன்னு இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில், அதற்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சியிலேயே இதுக்கான ஏற்பாடு இருந்துச்சு. சாந்தகுமார் கமிட்டின்னு போட்டு, சாந்தகுமார் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் வெளியில் வந்த பிறகு சாந்தகுமார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை என்னென்னா, எந்த வேளாண் விளைபொருள்களுக்கும் அரசாங்கம் ஆதார விலையை அறிவிக்கக்கூடாது. அவங்க சந்தையில் என்ன விற்கிதோ விற்றுக்கிட்டோம், ஆதார விலையெல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கொள்முதல் செய்வதை நிறுத்தணும். இப்போ என்ன இருக்குன்னா, இந்த உணவுப் பொருள் வாணிபக் கழகம்னு இருக்குல்ல, இந்த வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யக்கூடிய நிலையங்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய தற்சார்பானது அல்ல. அது இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ நெல் வேணும்னு சொல்கிறானோ அதை கொள்முதல் செய்து கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் இவங்க. அதெல்லாம் பழைய மாநில அரசின் கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன்னா, முடிவு செய்வது எவ்வளவு கொள்முதல் செய்யணும்னு முடிவு செய்து அறிவிக்கிறது எஃப்சிஐ. அந்த எஃப்சிஐ என்ன இவ்வளோ இந்த ஆண்டு வந்து இவ்வளோ டன் கொள்முதல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொள்முதல் செய்வது நுகர்வுள் வாணிபக் கழகம். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு தான் அதிக குணம் இருக்குது. இதில் ஒரு சிறு பகுதியை இங்கே நம்ம ரேஷன் கடைக்கு கொண்டு வருவாங்க. இப்போயே ரேஷன் கடையில் வரக்கூடிய அரிசியில் முதன்மையானது எது, பஞ்சாப் அரிசியும் ஹரியானா அரிசியும் தான். பஞ்சாப் அரிசியும் ஹரியானா அரிசியும் தான் ரேஷன் கடைகளில், ஜெயிலில், ஆஸ்பத்திரியில், இந்த வெல்ஃபேர் ஹாஸ்டலில் வரக்கூடிய அரிசியில் மிக பெரும்பாலான அரிசி என்பது பஞ்சாப் அரிசியும் ஹரியானா அரிசியும் தான். அதனால தான் அவர்கள் போராடுகிறார்கள், அவர் ஏற்றுமதியாளர்கள் அவர்கள் போராடுகிறார்கள். இது வெளிச்சந்தைக்கு போட்டிங்கன்னு வச்சுங்க, வெளிச்சந்தைக்கு போட்டிங்கன்னா கர்நாடகா பொன்னி, ஆந்திரா பொன்னி,
நம்ம விவசாயி விளைக்கிற நெல்லுக்கு சந்தையே தமிழ்நாட்டில் அதிகம் கிடையாது, அப்படி சுருங்கி நிற்கிது. தஞ்சை டெல்டா பகுதியில் அப்போ அது நீங்கள் அது வதில் அந்த கொள்முதல் செய்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்சிஏ என்பது ஆல் இண்டியா கொள்முதலை முதல்ல முடிவு பண்ணி அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ எடுக்கணும்னு முடிவெடுத்து சொல்லுவாங்க. அதை தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ இதில் இந்த கொள்முதல்லேருந்து இப்போ விலகுது. சாந்தகுமார் கமிட்டி அதுதான் சொன்னது, அந்த கொள்முதல் வேண்டாம் எஃப்சிஐ கலைச்சிருங்கன்றாங்க. எஃப்சிஐ கலைச்சிருங்க அப்படிங்கிறது தான் சாந்தகுமார் கமிட்டியினுடைய பரிந்துரை. அதை தான் படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எஃப்சிஐயில் எந்த எக்ஸ்பான்ஷனும் கிடையாது. இது இருக்கிற குடோன் எல்லாமே ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டு இருக்கிறாங்க. கார்கில் போகிற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, இந்த கொள்முதல் நின்றுச்சுன்னா அதனுடைய பொருள் என்ன? ரேஷன் கடைக்கு எங்கேருந்து அரிசி வரும்? ரேஷன் கடையை மூட போகிறாங்கன்னு அர்த்தம். அதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. இப்போது ஒரு அரசாங்கம் எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு குறைந்த விலையில் நுகர்பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரேஷன் கடையை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொல்வதன் மூலமாக ரேஷன் கடையே மூடப்படும் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ சாதாரண மக்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுங்கிறத அரசு நோக்கம் நீங்கள் சொல்ல வரீங்களா? கேஸை பாருங்கள், கேஸில் என்ன நடந்துச்சு? இப்போ மானியத்தை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மானியத்தை நிறுத்துகிறோம், ஆனால் அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம். பிறகு எராட்டிக்காக பணம் வரது, அது வந்து ஏதோ நடைமுறை பிரச்சனை மாதிரி. இப்போ போன வாரம் அதெல்லாம் மானியத்தை அதுதான். அப்போ என்னன்னா ஃபுட் கூப்பன் போட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ வெளி மார்க்கெட்டில் 20 ரூபா ஒரு கிலோ விற்கிதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு 20 ரூபா அரிசி கிலோ விற்கிதுன்னு. இந்த 15 ரூபாய நான் கூப்பனாக கொடுத்துட்றேன் உன்ட்டு, இந்த கூப்பனையும் 5 ரூபா பணத்தையும் கொடுத்தா ஒரு 20 ரூபா அரிசி உனக்கு கிடைச்சிடும் அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னன்னா 20 ரூபா விற்கிற அரிசி 30 ரூபாய்க்கு போகும், இந்த கூப்பன் 15 ரூபாய்க்கு தாண்டது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த நல்ல சம்பளம் வாங்குறவங்கலாம் கூப்பன் வாங்குறாங்க. முதல்ல பரப்புரை செய்வாங்க, பிறகு சட்டம் வாங்கிடுவாங்க. அப்போ ஆக்கின பிறகு மொத்தமாக வெளிச்சந்தையில் தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இப்படி இது ஒரு படிப்படியாக செய்வதற்கான தொடக்க புள்ளி தான். இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டாலுமே கூட தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இலவச அரிசிங்கிறது நிறுத்தவே இல்லை. தமிழக அரசு தொடர்ந்து இந்த ரேஷன் கடைகள் மூலமா மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான அறிகுறி கூட தெரியலன்னு கேட்கறேன். அதான் அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க நிறுத்தினாலும் இங்கே அரசியல் காரணம் இருக்குது மக்கள்கிட்ட வந்து, அதை வச்சு தான் எம்ஜிஆர் நின்னார். அப்போ அதனால் அதை நிறுத்த முடியாதுங்கிறதுனால செய்கிறாங்க. ஆனால் அந்த மானிய சுமை அது அதிகரிச்சுட்டே போகுது, அதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர்களை விலக்கு அவர்களை விலக்கு அப்படின்னு பண்ணிடுவாங்க. ரேஷன் கடையே பார்ட் டைம் கடையாக மாற்றிடுவாங்க. இப்போ மேற்கு வங்காளத்தில் அப்படி தான், எந்த ரேஷன் கடையும் ஃபுல் டைம் கடையே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு பெரிய ஆரண்டி அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இதில் பிரச்சனை. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு அதான் இப்போ நல்ல பேர் பாருங்கள், உணவு பாதுகாப்பு சட்டம். ஆனால் பாதுகாப்பு இருப்பதே அழிப்பது. நல்ல பாம்புன்னு பேர் அது மாதிரி, இது நாகப்பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி இது. அப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா, இந்த மொத்த மானிய சுமையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ இது இதுக்கு சற்று முன்னால் ஒரு சட்டம் போட்டாங்க, மின்சார சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா இந்த கட்டணம் இல்லாத மின்சாரம், இலவச மின்சாரம்லாம் விவசாயிகள் கிடையாதுன்னு போட்டாங்க. இப்போ இலவச மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்த முடியாது. ஏன்னா இங்கே நாராயணசாமி நாயுடு தலைமையில் போராட்டம் நடத்தி 42 உழவர்கள் துப்பாக்கி சூடுக்கு பலியாகி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற உரிமை அது ஒன்று. ரெண்டாவது அந்த அந்த கட்டணம் இல்லாத மின்சாரம் கிடைக்கலன்னா விவசாயமே நின்றுடும், டோட்டலாக நின்றுடும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருப்பதனால இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் நிறுத்தி தடுத்துட்டாங்க, இப்போ அறிவிச்சிட்டாங்க, அது செயலுக்கு வரப்போகுது. மத்திய அரசாங்கம் இந்த மானியத்தை நான் கொடுக்க மாட்டேன், மின்சாரத்துக்கெல்லாம் நான் மானியம் கொடுக்க முடியாது, கொடுக்க தான் நினைவு கொடுத்துக்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து அப்படி வரும்போது என்ன ஆகும், மாநில அரசாங்கம் தான் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ ஜிஎஸ்டி பாக்கியே வரமாட்டேங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு மாநில அரசாங்கம் இந்த சுமையை தாங்க முடியாமல் ஒவ்வொரு ஒரு செக்ஷனாக விலக்கி, இந்த ரேஷன்லேருந்து விலக்கி அவனும் மூடுறதுக்கு முடிவுக்கு தான் போவாங்க. எவ்வளோ தான் அரசியல் ப்ரெஷர் இருந்தால் கூட, ஏன்னா இங்கே ரேஷன் என்பது எல்லா பகுதியிலும் இருக்குது.
மூடுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபேஸ் அவுட் பண்ணுறோம். ரேஷன் கடையிலிருந்து வண்ணத்தை மாற்றுவது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி யாருக்குமே பிரச்சனை கிடையாது, எல்லோரும் வாங்கிக்கலாம். அப்போ அதுலேருந்து ஒவ்வொன்றாக்க கழிச்சிருவாங்க. இப்போ மாத சம்பளம் இவ்வளோ ஒரு ரூபாய்க்கு மேலே இவங்க மட்டும் வாங்குங்க, அதுக்கு நியாயம் சொல்லுவாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் தான் வாங்கி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் விலையில் போய் வாங்கிக்கிங்க. அதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு, முடியாது உங்களால். அதனால் இன்றைக்கி இருக்கிறது என்பதுன்னா லாஸ்ட் கட்டத்தில் இருக்கிறோங்கிறதுனால எச்சரிக்கையாக சொல்கிறேன், நாளைக்கு இது தொடர முடியாது மாநில அரசாங்கம். ஏன்னா வருமானம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த சுமை ஏறிக்கிட்டே போகுது. மாநில அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? இதன் மூலமாக மாநில அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அவசரமான ஒரு கோரிக்கை என்ன? இதில் மாநில அரசாங்கம் இந்த சட்டத்தை எதிர்க்கணும், தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கணும். இங்கே வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாறா முந்திக்கிட்டு இவங்க செயல்படுத்துகிறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் 2019 ஒப்பந்த பண்ணை சட்டத்தை எடப்பாடி போட்டார், இதே தான் மோடி என்ன இன்னைக்கு சொல்கிறாரோ அந்த காலத்தான் அவர் சொன்னார். அதனால தான் எதிர்க்கல, அவங்க பார்லிமெண்ட்டில் இவங்க எதிர்க்கலை. இப்போ இந்த 3ஆம் தேதி அவசர சட்டம் வருது, 2ஆம் தேதி இந்த இப்போ இந்திய மத பொருட்கள் வழங்கக்கூடிய சட்டத்தில் திருத்தம் பண்ணிட்டாங்க இவங்க தமிழ்நாடு அரசாங்கம். அப்போ என்னென்னா மோடியோட போட்டி போட்டுக்கிட்டு இவர் அந்த திசையில் தான் போயிட்டுருக்காரு, அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறோம். இந்த பாவலா சண்டையெல்லாம் போடாதீங்கன்னு எதிர்கட்சிக்கு சொல்கிறேன், வெறும் சும்மா நாச்சிக்கும் நடிக்காதீங்க. உழவர்கள் உங்கள் கையில் இருக்கிறாங்க, இதை எதிர்த்து போராடணும்னா பண்ண முடியும். சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு அறிக்கை, இவங்க அந்த விவசாய அணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இங்கே நீங்கள் வந்து நம்ம இப்போ நம்முடைய விவசாயிகள் அமைப்பு என்பது மிக பலவீனமாக இருக்குது. இப்போ டெல்டா மாவட்டத்திலேயே இப்போ அதுக்கான அவுட்லெட் மாதிரி என்ன இருக்குன்னா, ஆண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் கூட்டம்னு ஒன்று கலெக்டர் ஆஃபீஸில் நடத்துவாங்க. அது இதோ பார்லிமெண்ட்டு மாதிரி அதில் பேசுவது, வெளிநடப்பு செய்வது, அதோடு முடிஞ்சு போயிடும். அதன் பிறகு அதில் உண்மை கிடையாது, ஒரு பதிவு அவ்வளோதானே தவிர இவர் ஒன்றும் கிடையாது. கிராமங்களில் உழவர்களை திரட்டி போராடுவதற்கான வாய்ப்புகள் சில அமைப்புகள் சார்ந்து தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பரவலாக அது இல்லை, எல்லா மாவட்டங்களும் இது கிடையாது. இப்போ நாங்கள் தமிழக உழவர்கள் நடத்தினோம்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களும் நாங்கள் இல்லை, ஒரு 7-8 மாவட்டங்கள் தான் இருக்கிறோம். அப்போ அது மாதிரி சில விவசாயிகள் சங்கம் இருக்குது, 2-3 மாவட்டங்கள் தான் இருக்குது அப்படி. அது வந்து ஆனால் இந்த கட்சிகள் தான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உழவர்களை சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒருமித்த குரலாக இருக்கணும்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து இது குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. குறைந்தபட்சம் எதிர்கட்சிகளாக சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஆளுங்கட்சி அதுக்கு ஏற்கனவே அதில் அந்த ரேஸில் இருக்கிறாங்க, மோடியோடு சேர்ந்து தான் இருக்கிறாங்க, மோடியை தாண்டி செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனவே அதில் இல்லை, மற்ற எதிர்கட்சிகளாக சேர்ந்து இதில் குரல் கொடுக்கணும். உழவர் அமைப்புகளும் இந்த உழவர் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக உழவர் வீட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, படித்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இந்த வனிதா பிரச்சனை தெரியுமே தவிர இந்த மேட்டூரில் தண்ணீர் மட்டும் என்னென்னு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் வந்துட்டு தான் இருக்குது, தொலைக்காட்சியில் வந்துட்டு தான் இருக்குது, அதை அவர்கள் கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவனிக்கணுன்றாங்க. படிக்காத தன்னுடைய பெற்றோர்களுக்கு உழவர் வீட்டு பிள்ளைகள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாலே தவிர இந்த வேளாண்மையை பாதுகாக்க முடியாது, உழவர்களை பாதுகாக்க முடியாது. இந்த உழவர்களுக்கு நேர் எதிரானது தான் அரசாங்கம், உழவர்கள் நலனுக்கு நேர் எதிரானது தான் கட்சிகள், அது பிரச்சனையாக தான். அதான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தண்ணி வரலன்னா தான் மணல் வியாபாரம் பண்ண முடியும், விவசாயம் நடக்கலைன்னா தான் இந்த மனை வியாபாரம் பண்ண முடியும். இவர்கள் தான் கட்சியினுடைய பேக் போனாக இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் ஒன்று இதில் போய் பாருங்கள், எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆளுங்க தான் அல்லது பில்டர்ஸ். இவங்க எல்லாத்துக்குமே இது இருக்கக்கூடாது, விவசாயத்துலேருந்து இடத்த காலி பண்ண தான் முடியும் அப்படி. ஆனால் கிராமப்புறத்தில் ஜாதியை வச்சு ஓட்டு வாங்கினான்னு வருவாங்க, சிட்டியில் தான் இவர் இருப்பார், தேர்தலுக்கு மட்டும் அந்த தொகுதிக்கு போயிடுவார், தன்னுடைய சொந்த தொகுதியும் பாரு, அதுக்கு பேர் சொந்த தொகுதி. அந்த மக்கள் இவங்க ஒன்றும் கவலை கிடையாது. இதெல்லாமே இந்த 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 அரசியல் கட்சிகள் இது எல்லாமே ஒரு காலத்தில் என்னென்னா மிட்டா மிராசுகள் இருந்தார்கள், வாண்டியார் இருந்தார், மூப்பனார் இருந்தாலும் சொல்லியிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள், வேளாண்மைக்கு எதிராக உழவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. இது இதெல்லாம் மாறுவதற்கான விழிப்புணர்வை உழவர் வீட்டு பிள்ளைகள் செய்யணும். நீ போய் ரேஷன் கடையில் இலவச அரிசி கொடுப்பான் என் கட்சி ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லாத, இலவச அரிசி கூடாதுங்கிறான். ஏன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு முடியாத தமிழ்நாட்டில் யாரும் கிடையாதுங்க. இப்போ விதவைகள் ஆதரவற்றோர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை. அது மிக மிக ஒரு 1% கூட இருக்க மாட்டாங்க. இந்த சகட்டு மேனிக்கு நான் போட்டி போட்டுக்கிட்டு நான் இலவச அரிசி கொடுக்குறேன்னு இல்லை, இது வந்து வேளாண்மையை அழிக்கக்கூடியது. நீங்கள் நீங்கள் இலவச அரிசி கொடுத்துட்டு உனக்கு மானியமும் கொடுக்க முடியாது. அப்போ எந்த என்ன கொள்முதலுக்கு கொடுக்க போகிறீங்க, கொள்முதல் விலை கொடுக்க போகிறீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்போ உழவர்களை நசுக்குவது தான் அது. இதில் நான் ரொம்ப கவனமாக பார்க்கணும்னு நினைக்கிறதுனா, உழவர் வீட்டு பிள்ளைகள் அந்த கட்சி கொடி கட்டின வண்டியில் ஏறிக்கிட்டு இந்த படை போதுமானு போகிறே இல்லை, இலவச அரிசி கொடுப்பா என் கட்சிக்கு வந்தா, இந்த சின்னம் ஜெயிச்சா, இந்த சின்னம் சொல்லாத. உன்னுடைய அப்பனை கொலையரிக்கிறாய்ன்னு அர்த்தம், உன்னுடைய குடும்பத்தை நீ அழிக்கிறாய்ன்னு அர்த்தம், உன் கிராமத்தை நீ அழிக்கிறாய்ன்னு அர்த்தம். அது சொல்லக்கூடாது, இப்போ படித்த பிள்ளைகள் சொல்லக்கூடாது. இலவச அரிசி வேண்டவே வேண்டாங்க, இலவச அரிசி கூடாது. இலவச அரிசி என்பது நீங்கள் ஒரு பாடுபட்டு ஒரு போராடி இயற்கையோடு போராடி பறக்க விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மான மரியாதையே கிடையாது. நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்கன்னா என்ன பொருள் இருக்குது? என்ன ஒரு சாட்சியை நீங்கள் இப்போ இதை வாங்கிட முடியுமா? ஒரு ஒரு இப்போ இதை
ஒரு இந்த சின்ன எண்ணெய் பாக்கெட் வாங்கிட முடியுமா? ஆனால் நீங்கள் இலவசத்துக்கு நீங்கள் விவசாய விளைபொருளை கொடுக்குறீங்க, என்ன அர்த்தம் அது? வேளாண்மையை உழவர்களை இந்த மண்ணை நேசிக்கிறவன் யாரும் அதை சொல்லக்கூடாது. இலவச அரிசி கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 5 ரூபா கொடுக்கலாங்க, பெரிய 5 ரூபா கிலோ கொடுத்து வாங்க மாட்டேன். டாஸ்மாகல போய் நிற்கிறார் இல்லை, இவர் 5 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாரா? ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன, ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம்னு வச்சுங்க, என்ன அரிசி தேவைப்படும் ஒரு 60 கிலோன்னு வச்சுங்க, இது 5 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாரா? ஒரு நான் ஒரு 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 மாதத்துக்கு 300 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாரா? அவர் அவ்வளோ பெரிய ஏழைப்பாடுகளாக இருக்கிறாங்க, டாஸ்மாகல கொடுக்கலாம்ல. அப்போ இது வந்து இவர்களை இவர் இந்த உழவர்களை இழித்து உழவர் வட்டு பிள்ளைகளையே உழவர்களை சார்ந்திருக்க நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களையே பயன்படுத்தி இதை அழிக்கிற விஷயம். எனவே இது எல்லாம் சேர்ந்தா இருக்கு. அதனால் வந்து இந்த கட்சிகள் இந்த நிலையிலேருந்து மாறணும். கட்சிகள் மாற மாட்டாங்க, உழவர்கள் தன்னெழுச்சியாக வரணும், அதில் உழவர் விட்டு பிள்ளைகள் படித்தவர்கள் வெளியே வரணும்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளை இளைஞர்களுக்கு முன் வச்சுருக்கிறீங்க. அதே போல் இந்த சட்டத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களையும் ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வருகையிலும் கருத்திலும் சார்ந்த பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.